சோஷியல் மீடியாவை ரணகலப்படுத்தி வந்த சிவகார்த்திகேயன் இமான் விவகாரம் லியோ ரிலீஸ் காரணமாக சற்று ஓய்ந்திருந்தது. ஆனாலும் உண்மை என்ன என்பதை தற்போது ஒரு பிரபலம் கூறியுள்ளார். அதில் இமானின் வீடியோ வெளிவந்து வைரலான நிலையில் அவருடைய முதல் மனைவி மோனிகா சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட் செய்து பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதிலும் இந்த விவகாரத்தை நடக்கக்கூடாது என அவர் பல முயற்சிகளை செய்ததாக கூறியிருந்தார். மேலும் இமான் பெண் பார்த்து முடிவு செய்துவிட்டுத்தான் விவாகரத்து வாங்கினார் என்றும் ஜீவனாம்சம் கூட தரவில்லை என்றும் கூறியிருந்தார். ஆனால் நடிகை குட்டி பத்மினி இமான் குடும்பம் தனக்கு மிகவும் நெருக்கம் என்றும் தன்னை ஒரு அம்மா போலத்தான் அவர் பார்த்தார் என்றும் தெரிவித்துள்ளார். அதுமட்டுமன்றி அவரின் இரண்டாவது மனைவியை நாங்கள் தான் பார்த்து பேசி முடித்தோம். அவருடன் ஒரு வருட காலம் இமான் பழகிய பின்புதான் சம்மதம் தெரிவித்தார். அது கூட விவாகரத்துக்கு பிறகுதான். மேலும் ஜீவனாம்சம் தரவில்லை என்று மோனிகா சொல்வது சுத்தப்போய். இப்போதும் கூட அவர் மாதா மாதம் பணம் தந்து கொண்டுதான் இருக்கிறார். குழந்தைகளின் படிப்பு செலவை கூட அவர்தான் பார்த்து வருகிறார். அந்த வகையில் மோனிகா வேண்டுமென்றே இமான் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக குட்டி பத்மினி கூறியுள்ளார். ஏற்கனவே பூதாகரமாக வெடித்து வந்த இந்த விஷயத்தில் மோனிகா தானாகவே தலையை கொடுத்து இப்போது வம்பில் சிக்கியிருக்கிறார். ஆனால் இன்னும் சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது.